ஆனா போவண்டா, திருச்சிக்கு போயிருவான். ஏறியா? இந்த வா, இதை பிடிச்சிட்டு உட்காந்துக்க. இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இந்த கண்ணாடியை பிடிச்சிக்கிட்டு. அது நம்ம பைக் தான். முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இனிமேட்டு நம்ம வீட்டுக்கு தட்டி தூக்கி கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா பார்த்துக்கிட்டாங்க இங்கே உள்ள இந்த ப்ரோலாம். லாஸ்ட் வரையும் இருந்துட்டு தான் போனார் அண்ணன். கடைசி தான் அவர் சாப்பிடவே இல்லை. அவர் அடுத்த தடவை வரும்போது அவர் கால் பண்ணாலே போதும், இந்த சைடு வந்தால் அவரே எல்லாம் பார்த்துக்குவார். அதுவும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னா, சாப்பாடு நாங்கள் எல்லாம் சிக்கன் ரைஸ் வாயில் கசக்குதா. ஐயோ, என்னன்னா அந்த ஹோட்டலில் உட்காந்தோங்க. ஹோட்டலில் உட்காந்து சிக்கன் ரைஸ் வாங்கினோம், ஒரு நாலு வாங்கினோம். நானும் இவனும் செஸ்வான் ரைஸ் வாங்கிக்கிட்டோம். சரின்னு சொல்லி சாப்பிட்டோம். சரியான காரம் செஸ்வான் ரைஸ். சரின்னு சொல்லிட்டு லாலிபப்பு வாங்கினேன் இரண்டு பிளேட்டு. வாங்கி தின்னதுக்கப்புறம் பார்க்குறாங்க, என்னடா இது, வாடை அடிக்குது சிக்கனில் அப்படின்னு. என்னடா, ஆமான்னு நான் சாப்பிடல சிக்கன் லாலிபப்பு. சரின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்தா வாடை அடிக்குது. அதையும் மைனஸை தொட்டு தின்னான்னு தின்னா பாருங்க. ஒமட்டிக்கிட்டு கடந்தான் வாந்தி எடுத்துக்கிட்டு. எப்படா இருக்கு லாலிபப் சாப்பிட்டது? முடிஞ்சிருச்சா? சிக்கன் ரைஸை சாப்பிட்டது வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கு. ஏண்டா பயிர் அழிக்கிற மாதிரியே இருக்கு. நாங்கள் என்ன போகிற வரைக்கும் உயிரோட இருப்போமா இல்லை அப்படி? ஃபுட்பேக் இருந்தாலும் வீடு வரையும். ஓகே, நம்ம இப்போ கிளம்பியாச்சு திருச்சிக்கு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ ஏன்னா தண்ணி தாவ அடிக்குது வேற. அதுதான் நான்வெஜ் சாப்பிட்டது வேற, ரொம்ப தண்ணி இழுக்குது. எங்கிட்டா எங்கிட்டு போனோம்? இந்த கடையில் ஒரு இடத்துல ரைஸ் சாப்பிட்டதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்கு. கெட்டு போனதை கொடுத்துட்டாங்க. நான் பார்த்துட்டு இப்போ ஃபோனும் எல்லாம் என்ன ஆக போகிறோம், பின்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ தான் மாந்தி எடுத்தான். மாந்தி எடுத்து இப்போ தான் சரியாச்சு. எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி போகிற மணிக்கு வந்து மயக்கம் வர மாதிரியே இருக்குன்னா என்ன கதைன்னு தெரில. அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல். ஆஹா, வெயில் இறங்க போகிற டைமு. கரெக்டாக மூஞ்சிலே அடிக்குது வெயில். ஆங்கிள் வச்சோன்னா செம்மையாக இருக்குங்க. ஆங்கிள் இந்த வண்டிக்கு அதுக்கும் ஆங்கிள் வச்சதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. நான் அப்போ தான் பார்த்தேன் வீடியோ எல்லாத்தையும். திரும்பி நிப்பாட்டுவாங்களா போகிறப்ப? அதுதான் என்னன்னு தெரில. காலையில் அவர் தானே நமக்கு நல்லதாக சொன்னார். காலையில் இப்போ பார்த்தாலங்க ஒரு போலீஸ்கார், அவர் நல்லதாக சொன்னார். இன்னொரு போலீஸ்கார் தான் எடுத்துகிட்டு, இல்லை இல்லை என்ன இந்த மாதிரி வண்டி புக்கு இல்லை இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? சர்வீஸ் போயிட்டு வந்தேன் சார், போயிட்டு வீட்டில் இருக்குது, நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அண்ணனோட பைக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் ரெண்டாவது அப்போ பார்த்தோம்லங்க ஒரு போலீஸ்கார், அவர் நல்ல மனுஷங்க, அவர் தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் இங்கேயே வண்டியை போட்டு ஒரு கால் மணி நேரம் இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருந்தான் அவர்கிட்ட. அவர் இது மாதிரி சொன்னார், புதுக்கோட்டையில் இருந்தேன் நான் முன்னாடி, இங்கே டியூட்டி போட்டிருக்காங்க, அப்புறம் திருச்சியில் இருந்திருக்கேன் அப்படின்னோடனே அப்போ தான் அசார் பேச சொல்லிக்கிட்டுருந்தான். திருச்சியில் எங்கே ஏஆரில் அப்படின்னு, ஏஆரில் தான் எங்கள் அப்பாவும் இவங்க அப்பாவும் போலீஸாக இருக்காரு அப்படின்னு சொன்னான். அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு, சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லி கிளம்பி அதுக்கப்புறம் தான் நம்ம போனது முத்துப்பேட்டை. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் நிப்பாட்டி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தாங்க இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா முடியலைங்க, அப்படி ஒரு தாகமாக இருந்துச்சு. அதனால தான் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஊருக்குள்ளே, என்னடா இது வண்டி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. சீக்கிரம் போயிடணுங்க, தஞ்சாவூர் சைட்லாம் அங்கிட்டு தாண்டிட்டு, இல்லைனா பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எங்கேயோ போயிட்டு வரும்போது தான் சரியான பூச்சி அடிச்சுட்டு இருந்துச்சு இந்த சைட்லாம். அதுலேருந்து தான் என் ஹெல்மெட்டு ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு வைசர். அது வைசர் கிளீனர் போய் கேட்டால் எங்கேயுமே இல்லைன்றாங்க, ஆர்டர் தான் போடணும். அவ்வளோ பூச்சி இப்போ அடிச்சுக்கிட்டு அப்படியே மேலே கரையாக்கிருச்சு ஃபுல்லாக. கால்லாம் எரியுதுங்க இந்த வண்டியில். ஹீட்டு அப்படியே கொதிக்குது காலில். மீட்டப் நம்ம கோயம்புத்தூரில் சார் வைக்கிறான். ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி.
எதுக்கு நீ பண்றாங்க ஏண்டா? என்னாச்சு? ஏய் என்னடாச்சு? ஏய் என்ன பண்ணுது? என்னடா பண்ணுது? ஆமா நம்ம மைனஸ் ஊத்தி அடிக்கிறாளே கண்ணு மூச்சுதான் இருட்டாயிருச்சு திடீர்னு நானும் திங்கல தேவையில்ல எங்க இருக்கு தெரியல தூக்கிட்டு போறதுக்கு அப்பா வாங்கின பாட்டில் இன்னும் அப்படியே ஐஸாவே இருக்கு பாரு. என்னடா வாயில எல்லாம் ஊத்திட்டு இருக்க ஒரு மாதிரியா ஏப்பா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நொர வருமா? ஒரு மாதிரியா ஸ்மெல் வருதா ஏப்பா உனக்கு? அதான் ஒரு மாதிரி கன்றாவியா வருது. கன்றாவியா இருக்கா? நீ செத்தினா அந்த ஓட்டுறதுக்காரு தான் இதா கொல்லாம அந்த ஓட்டுறதுக்காரர் தான் காரணம். ஆமா அவர் கடத்தர் கூட எனக்கு தெரியலடா. எங்க அந்த வளைவில் சாப்பிட்டோம் அதுக்கு தான் மைனஸை ஊற்றி தின்னாரா தின்னாராலாம் கேட்டியா? ஜெரிசல் போட்டு இப்போ குடிச்சேன்னு வச்சுக்க சரியாயிருடா. மூஞ்ச படுறா அவனுக்கு. ஐயோ கோழிக்கறி நானே ஒரு மணி நேரம் பயமா இருக்காங்க எனக்கு வேற. என்னடா கண்ணு முழிச்சிருக்கோம் ஒண்ணுமே தெரியல ரோடு இருட்டாயிருச்சு என்னடா ஒரு வாட்டி அப்படியே அழுவாங்கல்லாம் தெரிஞ்சிருச்சு. வாய் கசப்பு இன்னும் போல ஹோட்டல் ஏப்போ விட்டா அழுகி போன வாடை அழுகி போன வாடை வாயில கருமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கட்டியாக யூஸ் பண்ணிட்டான்டா கருமம் பிடிக்கும் பயலுக்கு வந்து. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை சாப்பிட்டது வந்து கேரி ஆயிடுச்சு கிரிட்டு கிட்ட ஆயிடுச்சு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல. இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சில் தண்ணி ஆயிடுச்சு ஆளுக்கு கேரி ஆயிடுச்சு கிரிட்டன் ஆயிடுச்சா என்னடா அப்படின்னா இல்லை ப்ரோ உட்காந்துக்கிட்டே இருந்தால் அப்படியே கண்ணு மூடுது அப்படியே அப்படின்னா ஒன்றும் இல்லைடா ஃபுட் பாய்சன் ஆனால் அப்படி தான்டா இருக்கும் வாடா சரியாயிரும் அப்படின்னு பய போகிறதுக்குள்ள தாங்குவானா இல்லைன்னு தெரில இல்லை ஹாஸ்பிட்டலில் போகணுமா இல்லைன்னு தெரில வேறு. அப்பயே சொன்னேன் அந்த சிக்கனில் வாடடிக்குதுரா அப்படின்னு கேட்டானா மைனஸை தொட்டு போட்டு தின்னுக்கிட்டு இருந்தான் அப்படி. அதுதான் கடையில் ஒரு சில கடையில் அப்படி தாங்க கொடுக்குறாங்க ஏன்னா தெரிய மாட்டேங்குது. அடுத்த இந்த சாகுறதுல அவங்களுக்கு என்ன தான் இதாக இருக்குன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போகுது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை முதல்ல பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா பல 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 பலன்னு இருக்குல்ல அப்பா போலீஸ் வந்து போலீஸு என்னடா இது வண்டி இப்போ போகும்போதே போகும்போதே ஊரே பார்க்கும் ஏ தேர் ஒன்று வருதுரே.
எப்படி இருந்தது பார்த்தீங்களா, லைட் எல்லாத்தையும் போட்டோம்னா அப்படி செட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம அண்ணன். அந்த பிடிக்க வந்தார் ஒரு போலீஸ்காரு, அவர் வந்து ரியாக்ஷன் எப்படி தெரியுமா கொடுத்தாரு, என்னடா வண்டி இது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அவர். அவர் மட்டும் இந்த லைட்டோட பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டேய் நிப்பாட்றா இதெல்லாம் இந்த ஊரில் தான் ஓடுறதா அப்படின்னு கேட்டிருப்பார் அவர் பாட்டு. சூரியனுக்கு நாங்கள் லைட் அடிப்போம், பர பர கோழி பர பர. இங்க பாரு எப்படி இருக்குன்னு, பச்சை பசைன்னு. இங்கிட்டு பாருங்க எப்படி எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்கு. இப்போ ஒரு கூத்து ஒன்று நடந்துச்சு, என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துவாக்குடி டோலில் வந்து நிப்பாட்டினோம், போலீஸ்காரங்க நிப்பாட்ட சொன்னாங்க, நிப்பாட்டினோம். என்னப்பா இது இவ்வளோ லைட்டு அப்படின்னா, இல்லை சார் நைட்டு நாங்கள் ரைடு ஓட்டுவோம் அதனால தான் சார் அப்படின்னு. சரி சரிப்பா, இல்லை நான் கூட எதுவும் சமயம் போகிற பூ வருதுன்னு நினச்சப்பா அப்படின்றாரு. தக்கலைப்பு போட்டார் அவர், அதை நான் இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலாதா, சரியான தக்கலைப்புங்க அவர். சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாருங்க அவர். வேறு லெவலில் தக்கலைப்பு போட்டார் அவர். இப்போ போகிற வழியில் இங்கெல்லாம் எங்கே பிடிச்சி நம்மளை கேட்க போகிறாங்களோ. ஓகே, நம்ம சேஃபாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து ஆலில் கொடுத்துருக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அதிக வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணி கண்டென்ட்லாம் நல்லா க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்காண்டி போடுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இப்போ முன்னாடி சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ வந்து அதிகமாக போஸ்ட் பண்ண முடியும். சரி ஓகேங்க, ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.